Hello friends, welcome to Sangeet Samel. In our channel, we will see a dish that we will see. This is a little different and a little taste. Let's see how we can do it. அரைக்கிலோ கொஞ்சம் கம்மியாக சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை எடுத்து ஒரு பேனில் போட்டு 20 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டால் ஒரு விசில், நம்ம சாதாரணமாக பாத்திரத்தில் போட்டு வச்சா 20 நிமிஷம் வச்சா போதும், நல்லாவே வெந்துடும் மாவு மாதிரி. பாருங்கள், நம்ம இதை உடிச்சிக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டாதீங்க, ரொம்ப நேரம் வேக விட்டால் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நான் குக்கர்லாம் வைக்கல, சாதாரணமாக தான் வச்சு காமிச்சேன். நம்ம சேப்பங்கிழங்கு இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பாதி பாதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். அப்படின்னா நீங்கள் பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கிழங்கெல்லாம் இப்போ பாதி பாதியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் நிறைய வேணும்னா. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள். நம்ம கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம்னா அதில் இருக்க காரத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மசாலாவோட. நான் தயிர் 1 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் ஆட் பண்ணியிருந்தேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கெல்லாம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிழங்குலாம் அந்த மசாலா படுற மாதிரி. நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மசாலா. இந்த கிழங்குல நல்லா ஊறட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேப்பங்கிழங்குலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேப்பங்கிழங்குலாம் சேர்த்துட்டோம். இதில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அந்த ஓரத்தில் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க, அப்போ நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக வரும். நீங்கள் சாதாரணமாக சில்வர் கடாயிலையும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் அது தீஞ்சிரும்ன்றதால நான் இந்த ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேன். அது தீ குறைவாக வச்சு நீங்கள் அதுலேயும் வச்சுக்கலாம். நம்ம போட்ட சேப்பங்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் திருப்பிடலாம். இது 5 நிமிஷம் ஆச்சு, ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்கள், ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ
இது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நல்லா ब्राउन ஆயிருக்கு பாருங்க ஒரு சைடு இது நல்லா crispy-ஆ இருக்கு சாப்பிட இப்போ இந்த சைடு நல்லா வெந்து brown கலர்ல வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொஞ்சமா இதல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுவும் இது கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி crispy-ஆ வரும் நம்ம சேப்பங்கங்க எல்லாம் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க ரெண்டு சைடு நல்லா ब्राउन கலர் ஆயிடுச்சு நல்லா crispy-ஆ வெந்துருச்சு உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட கருவேப்பிலை எல்லாம் பாருங்க நல்லா crispy-ஆ ஆயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்துறலாம் கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க